ஸ்ரீஹரையே நம ஸ்ரீஹரையே நம கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பாகவதத்தில் வந்து முதல் மூணு ஸ்லோகம் பாகவதத்தில் ஞான ஸ்லோகம். அப்புறம் இன்னைக்கு அடுத்த இரண்டாவது அத்தியாயத்தில் 2, 3, 4 இது தியான ஸ்லோகம், தியான ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷன். முதல் மூணு ஸ்லோகத்துல வந்து முதல் ஸ்லோகத்துல சத்தியம் பரம் தீமஹி நித்தியமான சாஸ்வதமான வஸ்துவை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நித்தியமா சாஸ்வதமா சத்தியமா இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணு என்று முதல் ஸ்லோகம். அந்த பகவான் தேனே பிரம்மகிருதாய அதிகவையன்னு பிரம்மாவுடைய ஹிருதயத்துல பாகவதத்தையும் வேதத்தையும் அனுகிரகம் பண்ணினா, எப்ப பாகவதம் வந்து காதல விழுந்தெடுத்தோ அந்த க்ஷணமே என்னன்னா சுஷ்ரூஷுபிஹி தக்ஷணாத்தின்னு அந்த க்ஷணமே ஹிருதயத்துல கிருஷ்ணன் ஆவிர்வாவம் ஆயிடுறான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து உத்தமமான கத்தி தான் கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னா தாபத்ரயோர் மூலனம் அப்படின்னு சொல்ற தாபத்ரயம். தாபத்ரயம் எனவே ஆத்யாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் அப்படின்னு நமக்கு மூன்று விதமான கஷ்டங்கள் தெய்வத்தினால தேவதைகள்னால தேவர்கள்னால இப்படிலாம் வரக்கூடிய சில கஷ்டங்கள், நமக்கு பஞ்சபூதங்கள்னால ஏற்படக்கூடிய ஆபத்து, ஒரு பூகம்பமோ காற்றோ அக்னினாலேயோ இப்படிலாம் வரக்கூடிய ஆபத்து, அதுபோல நமக்கே வியாதிகள் கர்மாக்கள் இதனால வரக்கூடிய கஷ்டம் ஆத்யாத்மம். இந்த மாதிரி மூன்றையுமே நம்மளை விட்டு போக வச்சிடும் பாகவதங்கள். ஆத்யாத்மிகமும் வராது, ஆதி தெய்வீகம் தெய்வத்தினால வரக்கூடிய தோஷங்களும் போயிடும், பஞ்சபூதங்களினால வரக்கூடிய தோஷங்களும் நம்மளை விட்டு போயிடும். அவ்வளவு பொசந்தது இந்த பாகவதம். அந்த பாகவதம் வேதம் என்கின்ற கற்பகம் விருட்சத்தில இருந்து நழுவி விழுந்த பழம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் அப்படிங்கிற. அது யாருக்கு கிடைச்சது அப்படின்னா ரசிகா புவி பாவுக்காகனு ரசிகர்களான நமக்கு கிடைச்சது. நம்மளாம் ரசிகர்கள்னு பாகவதமே சொல்லி கொடுக்குறது. நம்மளாம் ரசிகர்களாம், என்னத்தை ரசிக்கிறோம் தெரியல, ஆனா ரசிக்காகனு சொல்லி எடுத்து பாகவதம். எது ரசிக்காகனா எப்ப ஒருத்தன் பாகவதம் கேட்கிறானோ அப்பதான் அவனுக்கு ரசிகன் இருக்கு. வேற எது கேட்டாலும் ரசிகன் எல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் சொல்ற நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌரகாதயா சத்தம் சௌர்காய லோகாய சகஸ்ர சமமாசத தயே ததாது உனையா பிராதர் உத உதாத்மயா சத்ததம் சூதமாசீனம் பப்ரச்சு இனமாதராது. நைமிசாரண்யம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், அந்த இடத்துல சௌனகர்ன்னு சொல்லக்கூடிய முனிவர் பிரம்ம ரிஷி. பிரம்ம ரிஷினா வேதத்தை படிச்சு வேதத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதனுடைய அர்த்தமான பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணி பிரம்மோபாசனம் பண்ணிட்டு அந்த பிரம்ம சிந்தனையிலே இருக்கிறதுனாலே அவளுக்கெல்லாம் பிரம்ம ரிஷி இருக்கு. அந்த பிரம்ம ரிஷி ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோட சேர்ந்து தீர்க்க சத்திரம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்துறார். அது எவ்வளவு நாள் நடத்துற யாகம்னா சகஸ்ர சமமாசத்தன் ஆயிரம் வருஷமா. ஆயிரம் வருஷம் ஒரு காரியம் பண்ணணும்னா நமக்கு எல்லாம் காத்தால ஒரு கிரக பிரவேசம் வச்சாலே அது சரியா நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஒரு பூணல் பண்ணணும்னா பூணல் போடணும் அப்படின்னா அதுவே சரி.
சேர்த்து வைக்கிறோம், ஆனா மாறி போயிடுறது. இப்ப நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு அரை நாள் ஒரு ஃபங்க்ஷனே நம்மளால நடத்துறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது, பயம் நம்ம கையில இல்ல. அப்போ 1000 வருஷம் பண்ணணும்னா அப்போ அது முடியுமா? நடுங்க விக்ரம் வந்துருத்துனா என்ன பண்றது? விக்ரம் வரத்துக்கு தடை பண்றது யாரு? ஒரு ஒரு இந்த ஹோம இந்த யாகத்துல வந்து முனிவர்கள்ல யாராவது ஒரு முனிவர் இறந்து போயிட்டா விக்ரம் ஆயிடும். அப்ப அவருக்கு அந்த விக்ரம் வராம இருக்கணும்னா அதுக்கு யார் அந்த இறப்ப கொண்டு போறது? யாரு? யமதர்மன். அதனால என்ன பண்ணினா முனிவர்கள் அந்த யமதர்மனையும் கும்பத்துல அவாகனம் பண்ணிட்டான். 1000 வருஷம் கை கால வச்சு சும்மாரு. அப்ப அதனால என்ன ஆயிடுது? 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் சத்ர யாகம், தீர்க்க சத்ரம்ன்ற ஒரு யாகம் வந்தா எதுக்காக பண்றா அப்படின்னா சொர்க்கத்துக்கு. சத்ரம் சொர்க்காய லோகாயன், சொர்க்கத்துக்கு போகணும்னா சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுனால இல்ல பின்ன என்ன யாக சொர்க்கத்துக்குன்னா அவளுக்கே சக்தி உண்டு போக முடியும். பின்ன என்ன சொர்க்கம்னா? என்ன சொர்க்கம்னா? தேவேந்திரன் இருக்கக்கூடிய உலகத்துக்கு சொர்க்கம் அப்படின்னு பேரு. இன்னொரு பேரு சொர்க்கத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, சொர்க்கம்னா வைகுண்டம்னு பேரு. வைகுண்டத்துக்கு போகணும்னு யாகம் பண்ணுவானே பெருமாள் என்ன சொல்றார்? நான் அகம் வேதைஹி ந தபசா தபசுனாலையோ தியானத்தினாலேயோ எந்த விதமான சாதனைகள்னாலேயோ நான் யாருக்கும் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு பகவான். அப்ப என்ன சொல்றார்? மத் பக்தாக எத்த காயந்தி தத்ரதிஷ்டாமி நாரதா. எந்த இடத்துல என்னுடைய பக்தன் நாம சங்கீர்த்தனம் பண்றானோ அங்க நான் இருப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அப்போ ந யோகை நாகம் வேதைகி ந தபசா ந தானேன நச்ச இச்சையா அப்படின்னு சொல்லும் போது யாகத்தினால எப்படி வைகுண்டம் கிடைக்கும் அவளுக்கு? அப்ப என்ன அர்த்தம்னா, அவளுக்கு யாகம் பண்றதுங்கிறது ஒரு கர்மா. ஆனா அவளுக்கு என்ன ஒரு சிந்தனையினால என்ன ஒரு சங்கல்பத்துல யாகம் பண்றான்னா, அந்த 1000 வருஷம் யாராவது பகவத்குணம் சொல்றதுக்கு சத்சங்கத்துக்கு யாராவது ஒரு குருநாதர் வருவாளா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாம் ஆத்ல ஃபங்க்ஷன் பண்ணினா என்னத்துக்கு பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு உபன்யாசம் வைக்கணும், அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பாராயணம் வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, சத்சங்கத்துக்கு ஃபங்க்ஷன் இருக்கணுமே தவிர ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக எது வேணா பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷனுக்காக சத்சங்கம் இல்ல, சத்சங்கத்துக்காக ஃபங்க்ஷனா இருக்கணும். அப்ப சத்சங்கம் எதுலயும் ஒரு சத்சத்தின என்ன, ஒரு கல்யாணம் என்ன பண்ணுவா, 10 பேர் பேசின்னு இருப்பா, வள 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 வளன்னு வம்புதான் இருக்கும். நீ என்ன கூப்பிடல, நான் உன்னை கூப்பிடல, நீ போன வாட்டி அப்படி பண்ண இப்படி பண்ண இப்படிதான் ஓடிட்டு லௌகீகம், பரம லௌகீகம். கல்யாணமோ மரணமோ ரெண்டுத்திலயும் போய் கலந்துக்கிறது ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன் குறைச்சிக்கணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு போனா நமக்கு பந்தம் அதிகமாயிடும், மரணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மரணத்துல அந்த சமயம் நமக்கு ஒரு வைராக்கியம் வந்த மாதிரி தோணுமே தவிர, ஆனா அது சகஜமா போன வாரம் கூட ஒருத்தர் போயிட்டார், அது மாதிரி இவரும் போயிட்டார் அப்படின்னு ஒரு அசால்ட்னஸ் வந்துடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய பிறப்பிறப்புக்கு அர்த்தமே தெரியல, தெரியாம போயிடும். இந்த ரெண்டுத்துக்கும் போனோம்னா ரெண்டுத்துக்கும் போறத குறைச்சிக்கணும். சாஸ்திரம் சொல்றது, நான் சொல்லல, வேதம் அதாவது ஒரு பாகவத தர்மம் சொல்றது. நிறைய கிராம கதை உலக விஷயம் பேசக்கூடிய கூட்டத்துக்கு போகாத அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே என்ன கடைசியில என்ன சண்டையோட தான் திருப்பி வரப்போம். நம்ம ஒண்ணு ஹாப்பியா வரப்போறது இல்லை, நம்ம யாரா காயப்படுத்துறதுக்குனே ஒருத்தர் வருவா, அதுக்கு போகாம இருந்துடலாமே. அதுக்கெல்லாம் பின்னாடி கதையே வரும், தக்ஷயம் ஒரு சரித்திரமா. அதனால அந்த யாகம் பண்றதுக்கு காரணம் அவளுக்கு வைகுண்டம் போகணும் அப்படின்னா சத்சங்கம் வேணும். சத்ருகம் சூதமாசீனம் பப்ரச்சுஹு இதமாதரா.
அந்த சமயம் திடீர்னு வந்தார், நிச்சயம் வந்தார். சூதர், சூதர்ங்கிறவர் தேரோட்டர ஜாதியை சேர்ந்தவர். தேரோட்டர ஜாதியா இருந்தாலும் அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா உக்ரஸ்ரவசன் ஒரு பெயர் இருக்கு அவருக்கு. பின்னாடி இரண்டாவது அத்தியாயத்துல நீங்க படிச்சோம் இல்லையா, நீங்க படிக்கும் பொழுது உக்ரஸ்ரவசன் ஒரு வார்த்தை வருவாங்க. அவர் சொல்ற கதைக்கு கடுமையான காது இருக்கணும், இப்படி இப்படி திரும்பிடக்கூடாதா, மைண்ட் காதை இப்படி வச்சு கேட்டுட்டே இருக்கணும், வேற எங்கேயும் கேட்கக்கூடாது. உக்ரஸ்ரவஸ் அவருக்கு சூத்தர், அவர் யாருடைய பையன்னா ரோமஹரிஷணர்னு ஒருத்தர் இருந்தார். ரோமஹரிஷணர்னு ஏன் அவருக்கு பேர் என்ன, அவர் கதை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் மயிர்கூச்சம் ஏற்படுமா உடம்புல, ஏதோ நம்ம உடம்புலாம் புல்லரிக்கிறதுன்னு சில சமயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி வருமா. அவர் கதை சொன்னா அவருடைய பையன் சூதர் உக்ரஸ்ரவஸ் அவர் வந்துட்டார். அவர் வந்ததும் ரிஷிகள்லாம் எழுந்து மரியாதை பண்ணி அவருக்கு அர்க்கியவாத்திய மரியாதைகள் பூஜைகள்லாம் செய்து அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரை பார்த்து கேள்வி கேட்டான். சூதர் யாருன்னா இப்பதான் சொன்னோம், தேரோற்ற ஜாதி. நம்முடைய தேசத்துல இன்னைக்கு சொல்ற ஜாதி பேதம் அதெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறாங்க. பாகவதம் அன்னைக்கே அதை செஞ்சு சூதருங்கிறவர் தேரோட்டி, ஆனா சௌனக முனிவர்கள் பிரம்ம ரிஷிகள், வேதம் படித்த பிரம்ம ரிஷிகள் இவர் காலில் விழுந்து சேவிக்கிறார். காரணம் என்ன, இந்த ஜாதி பேதமே. ஆனா காரணம் ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு 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 காரணம் இருக்கு. பேதம் பார்க்கக்கூடாது, ஆனா அந்த பேதம் யாரிடத்துல நம்ம பார்க்கக்கூடாதுன்னா, எவன் வந்து பிராமணனா இருந்தும் ஹரிபக்தி பண்ணலையோ அவனை வந்து வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்றார், அவன்தான் சண்டாளன் அப்படிங்கிற. எவன் வந்து வேற தாழ்ந்த பிறவியில பிறந்து அரிபக்தி பண்ணானா அவன்தான் உயர்ந்த பிறவியை சேர்ந்தவன் அப்படின்னு மகாபாரதத்துக்கு. அப்ப இந்த சூதருக்கு மகிமை ஏதோ இருக்கு, அது என்னன்னு சொல்ல போறான். அவரை உட்கார வச்சு இந்த சௌனகாதி முனிவர்கள்லாம் சொன்னான் என்னன்னா, வேதவியாசருடைய சிஷ்யரா யாரு இந்த சூதர். அப்ப அவருடைய மகிமை, வேதவியாசருடைய மகிமை உலகத்துக்கே தெரியும். அவருடைய சிஷ்யரா இருக்கிறதுனால இவருக்கு மகிமை, சிஷ்யரா இருக்கிறதுனால மட்டும் மகிமை இல்ல, வேதவியாசர் என்னெல்லாம் எழுதியிருக்காரோ சாஸ்திரம் அது அத்தனையும் கரகுடி கரகண்டவரா இந்த சூதர்ங்கிறார். நமக்கெல்லாம் ஒரு புராண இதிகாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உபன்யாசம் பண்ணணும்னா இல்ல யாராவது ஒருத்தரை போய் நீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்த பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவாவா, ஒரு நோட்ஸ் எடுப்பா. ஆமா இல்ல நாங்க பேச கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாரமா நோட்ஸ் எடுத்துருப்பா, இந்த பாயிண்ட் பேசலாமா, அந்த பாயிண்ட் பேசலாமா, இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா, இதை பேசினா நமக்கு பெருமை வருமா, அதை பேசினா பெருமை வருமா அப்படின்னு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி பேசிட்டு இருப்பான். ஆனா சூத்தரை பார்த்து ராமாயணம் சொல்லுன்னா கட 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 கடன்னு சொல்லுவா, மகாபாரதம் சொல்லுன்னா கட 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 கடன்னு சொல்லுவா, விஷ்ணு புராணம் சொல்லுன்னா சொல்லுவாராம், மத்ய புராணம் சொல்லுன்னா சொல்லுவாராம், கூர்ம புராணம் சொல்லுன்னா சொல்லுவாராம், வராக புராணம் சொல்லுன்னா சொல்லுவாராம்,
ஆக்னேய புராணம் சொல்லுன்னா சொல்லுவாரா, ஸ்காந்த புராணம் சொல்லுன்னா சொல்லுவாரா, நாரதீய புராணம் சொல்லுன்னா சொல்லுவாரா, பத்ம புராணம் சொல்லுன்னா சொல்லுவாரா, எல்லாத்தையும் சொல்லுவார். 18 புராணமும் மனப்பாடமாக, 18 புராணம், ஒரு புராணமே எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதுலயும் எந்த ஸ்லோகத்தை சொன்னா எப்படி சொல்றதுன்னு இன்னைக்கு தலைய சொல்லிய வேண்டியது. நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன், யாரும் யாரையும் எடுத்துக்க வேண்டாம். பொதுவா பாகவதம் படிக்கிறது அப்படின்னா நமக்கு இப்ப கடைச்செடுத்துங்கிறதுனால பாகவதம் தானே அப்படியே அசால்ட்டா எடுத்துக்கூடாதான். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்ற, தேவர்களுக்கு கூட பாகவதம் துர்லபமா பேசினான், கிடைக்கலையாம். அதாவது பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுக பிரம்ம முனிவர் பாகவதம் சொல்ற இடத்துல அமிர்த கலசத்தோட தேவேந்திரன் வந்தாராம். அந்த தேவேந்திரன் வந்து அமிர்த கலசத்தை சுக பிரம்ம முனிவரை பார்த்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்றான், சாப்பிடுவோம் இத, இதை சாப்பிட்டுட்டு பாகவதாமிரதத்தை எங்களுக்கு கொடுங்க. சுக பிரம்ம முனிவர் அப்படி பார்த்துட்டு பரீட்சத்தை பார்த்து உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். தேவாமிரதத்தை தள்ளிட்டார், தொடவே இல்லை. சரி, சுக பிரம்ம முனிவர் தொடலைன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் சுகர் தொடலைனா, சுகர் ஆத்மா ராமாச்ச முனையுத்ரமி குருவந்தி அஹைதுகிம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. அவருக்கு பசி சாப்பாடு தூக்கலாம் கிடையாது, அதெல்லாம் ஜெயிச்சப்பன். சுகர் வெறும காட்டுல ஒரு காய்ச்ச இலையை இப்படி கசக்கி இப்படி வாயில போட்டுண்டா ஒரு வருஷம் சாப்பிடாம இருப்பார், தூங்காம இருப்பார். குறைஞ்சது அவருக்கு சாப்பாடு முக்கிய இலை, தூக்கம் முக்கிய இலை, எல்லாத்தையும் ஜெயிச்சவர் சுக பிரம்மம் ஆத்மா ராமன். ஆனா பரீட்சித்து ராஜா 7 நாள்ல சாக போறான், அவனுக்காவது ஆகாரம் வேணும், கட்டாயம் வேணும். அப்ப அவனாவது பரீட்சித் ராஜாவாவது சுக பிரம்மத்தை பார்த்து ஒரு நிமிஷம் கதையை நிறுத்திக்கோங்க. ஏன் நான் இந்த அமிர்தம் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டேன், அப்புறம் நான் கேட்கிறேன் அப்படியே அவனாவது சொல்லணுமேனா, அவனும் அந்த அமிர்தத்தை தள்ளிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவாமிர்தத்தை விட பாகவத அமிர்தம் உயர்ந்தது அப்படின்னு. அப்ப நமக்கு பாகவதம் கடைச்செடுத்துங்கிறதுனால இழந்துடாத கிடைக்காத வஸ்து உண்டு. எவ்வளவு தபசு பண்ணினாலும் பாகவதம் கிடைக்காது, மொத்த காலில் நின்றாலும் பாகவதம் கிடைக்காது. கோவட்டி ஜென்மத்துல எந்த புண்ணியம் பண்ணினாலும், கல்வி தானம் பண்ணாலும், கண்டு தானம் பண்ணினாலும், ஆர்கான் தானம் பண்ணினாலும், அன்னதானம் பண்ணினாலும், எவ்வளவு பேரை படிக்க வச்சாலும், என்ன பண்ணி தலைக்கு அணிந்தாலும் பாகவதம் கிடைக்காது. பாகவதம் கிடைக்கணும்னா கிருஷ்ணனுடைய கிருபை இருந்தா தான் கிடைக்கும், வேற எது பண்ணினாலும் கிடைக்கும். யாரு பண்ணிட்டு நமக்கு இப்ப பாகவதம் ஒரு ஸ்லோகம் உங்க வாயில வரணும்னா கிருஷ்ணன் உங்க தலையில அக்ஷதம் போட்டிருக்கான், நீ பாகவதம் படி அப்படின்னு. இல்ல இன்னைக்கு உட்கார முடியாது, நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம்னா கிருஷ்ணனுடைய சங்கல்பம், வேற யாரு சங்கல்பம். கிருஷ்ணன் தேரோட்டியா போனான், தேரோட்டியா ஏன் போனானா, கையில கடிவாளத்தை வச்சிருந்தான். எது கடிவாளம்னா, கடிவாளம் மாதிரி நம்மளுடைய மனச குடிச்சு வச்சிருந்துருக்காங்க கிருஷ்ணன். அந்த மனசுங்கிற கடிவாளத்தை கிருஷ்ணன் ஒப்படைச்சிட்டோம்னா எதுக்குமே ஒரி பண்ண வேண்டாம், இப்படி சொல்லிட்டோம். ஆனா கஷ்டம் வரும்போது ஒரி வந்துதான் இருக்கும், கவலை வரும். இருந்தாலும் கிருஷ்ணன் என்ன சொல்றான், எந்த ஜீவனுக்கு எப்பொழுது நான் ஞானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பொழுது அவனை நான் என்னுடன் சேர்த்துட்டேன், நானே நான் பார்த்துக்கிறேங்கிறான். பகவத்கீதையில சொல்றான் பகவான், என்ன சொல்றான்னா, எந்த சமயம் தேசாம் அகம் சமுத்திரத்தா மிருத்யு சம்சார சாகரா பவாமி நச்சிராத் பார்த்தா மையாவேஷித சேதசா. தேசாம் அகம், இவர்களை நான் சங்கல்பம் பண்ணிட்டேன், நான் அகம் சமுத்திரத்தானம், நான் சங்கல்பம் பண்ணிட்டா அவர்கள் என்றைக்கும் சோடையே ஆக மாட்டா, என்ன வந்து அடைந்தே தீருவா அப்படின்னு.
வியாசருடைய சிஷ்யர் 18 புராணங்களையும் நைமிசாரண்ய கஷேத்திரத்துல அரங்கேற்றம் பண்ணினவர் இந்த சூதர். அப்பேற்பட்டவர் அவருடைய மகிமை. அதனாலதான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை பண்ணினார். அப்படி பூஜை பண்ணி அவரை பார்த்து சௌனகாதி முனிவர்கள்லாம் கேட்டார். என்ன கேட்டானா, என்ன கேட்டா, பிராயேன அல்பாயுஷ்கலாவஸ்மின்சனாக மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியா ஹிபத்துதாராம். பிராயேன அல்பாயுஷ்யானே கலிகாலத்தை வரக்கூடிய ஜனங்களை பார்த்து கவலைப்பட்டு கேட்டா. போன வாரமே சொன்னோம் அல்பாயுஷ், கலிகாலத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அல்பாயுஷ்னு சொல்லிட்டேன். அல்பாயுஷ்னா என்ன, நம்மளுடைய காலம் ரொம்ப குறுகிய காலம், 100 வருஷம். பெருமையா நினைக்கிறோம், 100 வருஷம், 100 வருஷம் தான், வெறும் 100. ஏன்னா ஆகாசத்தை பாருங்க எத்தனை யுகமா இருக்கு, பூமியை பார்த்தா எவ்வளவு காலமா இருக்கு, பூமியை பார்த்தா எத்தனை காலம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மரம் எல்லா மரம் செடி கொடிகள்லாம் எத்தனை காலமா இருக்கு, மலைகள் எத்தனை காலமா இருக்கு. அதோட காலத்தை பார்த்து நம்ம காலத்தை பார்த்தா அல்பம் தானே, பிராயேன அல்பாயுஷா. சரி, வேற ஒரு காரணம் சொல்றான் அல்பாயுஷனா என்னன்னா, எப்போ ஒரு ஜீவன் ஒரு மனுஷனுக்கு மரணம் வருங்கிறதே தெரியாது. பின்னாடி பாகவதத்தை சொல்ற 11வது ஸ்கந்தத்தை, கலிஹி அத்தியந்த விஸ்மிருதிஹீனம். என்ன அர்த்தம்னா, கலிகாலத்துல ஜனங்கள்லாம் தனக்கு மரணம் வரப்போறது அப்படிங்கறதே மறந்து போயிடுவான். இன்னும் உயிரோட இருப்போம், இன்னும் இருக்கதான் போறோம், இன்னும் சௌக்கியமா இருக்க போறோம், ஹாப்பியா இருக்க போறோம், கஷ்டமா இருக்க இப்போ அதெல்லாம் சரியா கிடையாது. யார் தான் கஷ்டப்படல, எல்லாருதான் கஷ்டப்படுறா. திரௌபதி கஷ்டப்படலையா, புத்தி கஷ்டப்படலையா, இதுக்கு அவளை வேற எடுத்துக்கிறாங்க, அவளை எடுத்துக்கிறான். யார், ராமர் காட்டுக்கு போலியா, தர்மபுத்திர காட்டுக்கு போலியா, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு சுவாமி, அவளும் தான் இருந்தா அப்ப நானும் தான் இருக்க போறேன் அப்படின்னு அதை கம்பேர் பண்றா. அவளுடைய கஷ்டம் அவளுக்கு இல்ல, யார் கஷ்டம், அந்த தர்மபுத்தர் கஷ்டப்பட்டதோ ராமர் கஷ்டப்பட்டதோ எல்லாம் தர்மத்துக்காக பாடுபட்டதோ. நாம கஷ்டப்படுறதெல்லாம் இன்னைக்கு லோகத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்காக, அவன் குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்னு பாடுபடுறான். தன் குடும்பம் சம்பாதிக்கணும், தன் குடும்பம் பெருசா வெளிநாட்டுக்கு போகணும், தான் சௌக்கியமா இருந்தா போறோம், தன் பையன் சௌக்கியமா இருந்தா, அப்படி இருக்கிறதுக்குமே தர்மம் இல்லை. ராமர் தர்மத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணின, தர்மத்துக்காக ரக்ஷிதா ஸ்வஸ்ய லோகஸ்ய சஜனஸ்ய ச ரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபானே. தர்ம தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றணும்னா காட்டுக்கு போகணும், அவன் காட்டுக்கு போனாதான் தன் தர்மம் காக்கப்படும். தன் தர்மம் காப்பாத்தினாதான் அவரால் மக்களுடைய மக்களை காப்பாற்ற முடியும், மக்களை காப்பாத்தினாதான் லோகத்தை காப்பாற்ற முடியும். அப்ப ராமர் பண்ணினதோ தர்மபுத்தரோ இவெல்லாம் தர்மத்துக்காக பண்ணினது. அதனால மனுஷனுடைய ஆயுட்காலம் 50 வயசுல போகலாம், 10 வயசுல உயிர் பெறலாம், 20 வயசுல போகலாம், 30 வயசுல போகலாம், ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போயிடலாம், காத்தால எழுந்துக்காம கல்லு தடுக்கி கீழே விழுந்து செத்து போகலாம், மின்னல் தாக்கி உயிர் போகலாம், பஸ் இடிச்சோ கார் இடிச்சோ இப்படி போகலாம், இல்ல உயிர் ஜுரம் வியாதின்னு வந்து உயிர் போகலாம். இப்படி காரணமே கிடையாது அல்பாயுஷ். அப்ப இந்த மாதிரி அல்பாயுஷ்ல சரி இருக்கிறவளாவது எப்படி இருப்பா, இருக்கிற காலமாவது மந்தாக பிறந்த நாள் கொண்டாடுறான், பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது என்ன சொல்லி கொண்டாடுறா, இன்னைக்கு இந்த வயசு இத்தனை வயசு, ஊரெல்லாம் கூப்பிடுறா, எல்லாரையும் கூப்பிடுறா, கேக்கு வெட்டணுங்கிறா, கேக்கு வெட்டணும். இப்ப இதுதான் புது சம்பிரதாய பழக்கம், வியாசர் வந்து எழுத மறந்து போயிட்டார். அதை கலிகாலத்துல இருக்கிறவாள்லாம் கேக்கு வெட்டணும் அப்படிங்கிறது மறந்து போயிடு, வியாசர் தெரியாது வரணும் வாளுக்குற. இப்ப நவீன வியாசர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவெல்லாம் என்ன பண்ணுவா, கேட்டு வெட்டுறது, கேட்டு வெட்டா என்ன தப்பா அப்படின்னு அவளே கேட்டுப்பா. அப்போ இத மாதிரி ஒரு பழக்கம், பழக்க வழக்கங்கள்ல என்ன பண்றா, நம்மளுடைய சனாதன தர்மத்தை விட்டுடுறா. அதனால இந்த இடத்துல இங்க என்ன சொல்றானா, எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுறாளே, இங்க பாகவதம் இங்க இருக்கிறது யாருக்காவது இறந்த நாள் எப்போன்னு தெரியுமா, இறக்க போற நாள்,
தெரியாது. சரி போறேன், எவ்வளவு வருஷம்தான் இருக்க போறேன் தெரியாது. ஏன்னா யாராவது ஒருத்தன், நான் வந்து சுமாரா இன்னும் ஒரு ஒரு 62 வருஷம் 10 மாசம் 8 நாள் 7 மணி நேரம் நான் கரெக்டா ராத்திரி 8:09 நான் செத்து போயிடுவேன். அப்படி யாராவது எழுதி தர முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவன் என்னைக்கு சாக போறான்னு அவனுக்கே தெரியாது. யாரார், ஏன்னா இந்த மரணம், ஜனனம் மரணம் இது ரெண்டுத்தை மட்டும் பெருமாள் எப்படி தன் வருஷத்தை வச்சிருக்கான் பாரு. ஏன்னா நம்ம கிட்ட கொடுத்தா அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவோங்க, நல்லா கொடுக்கல. அதனால இந்த இடத்துல கலிகாலத்துல இருக்கிறவர்கள்லாம் சீக்கிரம் எப்ப போவானே தெரியாது. அல்பாயுஸ். சரி, இருக்கிறவனாவது மந்தாகான மந்த புத்தியோடயே இருப்பான். மந்த புத்தி இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். சுமந்த மதே ஆகான எவ்வளவு பாகவதம் ராமாயணம் உபன்யாசம் நடத்துறது பையன் வந்து கேல, என்னையா கூப்பிடுற, எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா, தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படிங்கிறான். ஒரு வேலையும் கிடையாது. என்ன பண்ணுவான், ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேஸ்புக் வாட்ஸ்அப் பண்ணு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானே தெரியல, உபயோகமா ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அதனால மன பகவத் குணம்னா தலைக்கு மேல வேலை இருக்கணும். இதே லௌகீக விஷயம், ஒரு 60ஆம் கல்யாணம் போகணும், ரிசப்ஷனுக்கு போகணும்னா ஆபீஸ் பர்மிஷன் போட்டாலும் வரும். அப்ப ஆபீஸ்ல எழுதி விடுறா. லௌகீக விஷயம்னா டைம் கிடைக்கிறது, பகவத் விஷயம்னா டைமே இல்லை. சார் நான் என்ன சும்மா இருக்கேன்னு நினைச்சீங்களே, நான் நிறைய வேலை இருக்கு. என்னவா இப்ப கூப்பிடுறீங்களே பாகவதம் படிக்க அப்படிங்கிற சில பேர். சரி எப்பதான் வருவேன், எல்லாம் அப்புறமா இன்னும் கொஞ்ச காலம் ஆட்டு. நான் இன்னும் என் மனைவி இருக்கா, என் குழந்தை
சமணாக முனிவர் இப்படி சூத பௌராணிகரை பார்த்து கேள்வி கேட்டார். ஏன்னா சூத பௌராணிகர் அதுக்கு தகுதியானவர். இவ அத்தனை விஷயமா அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் அவர் இடத்துல வச்சுன்னு இருக்க, அதனாலதான் ஆளை பார்த்துதான் நம்ம கேட்க முடியும். ஆளை பார்த்துதான் நம்ம இது இவருக்கு முடியும் இது இவருக்கு முடியாது அப்படிங்கறத உணர்ந்து கேட்கணும். நமக்கு அவள் முடியுமா முடியாதுன்னு தெரியாதுங்கிறது நமக்கே தெரியலன்னா அப்புறம் என்னத்த கேட்கறது? அப்ப அது மாதிரி இல்லாம சௌனக முனிவர்கள் சூத பௌராணிக்கரை பார்த்து இப்படி கேள்வி கேட்டு இந்த அத்தியாயத்தை முடிச்சாரான்னு இந்த அத்தியாயம் இப்படி பூர்த்தி ஆறுது. இந்த அத்தியாயத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை நாம நிறுத்திப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.